Hello dear kiddos. Good morning to all. Ibdir King Kingla. I believe that you all are happy, healthy, and completely safe. So, how did you do your max exam yesterday? I hope you all would have done it well. So, today is the revision class of our unit one. Fun with music. Now complete panito. Other the revision class before stepping into our revision portion. We'll just see the ஆன்சர் கீ டிஸ்கஷன் ப்ரீவியஸ் கிளாஸில் அதாவது மண்டே கிளாஸில் நான் நிறைய homework கொடுத்துருந்தது இல்லையா சரி நிறைய பிள்ளைங்க அழகாக எழுதி அனுப்பியிருக்கீங்க வெரி குட் கீப் standard really செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரியலி வெரி வெல் பர்ஃபார்மிங் பட் அந்த டேர்ம் ஒன்ல இருந்த performance கம்பேர் பண்ணும்போது comparatively ஒரு சின்ன லோ ஏற்படுது but then you have to follow daily videos only then you can understand and study okay இனி பேஜ் சிக்ஸ்டி டூவில் இருந்து அந்த ஒன் பன் பிராண்ட்ஸில் கொஞ்சம் ஹோம் ஹோம்ஒர்க் இருந்தது இல்லையா எவ்ரி ஒன் ஓப்பன் யோர் டெக்ஸ்ட் புக் பேஜ் சிக்ஸ்டி டூ ஜஸ்ட் கிராஸ் செக் யுர் ஆன்சர்ஸ் இது ஃபாக்ஸ் இது ஃப்ராக் இது பப்பி இல்லை பப்னு இருக்கு தென் திஸ் இஸ் கோட் திஸ் இஸ் பிக் அண்ட் திஸ் இஸ் ரேட் யூ ஆல் நோ இதில் யாருமே மிஸ்டேக்ஸ் பெருசாக பண்ணவே இல்லை ஸோ ஃபாக்ஸ் என்ன நரி ஃப்ராக் தவளை பப் பப்பி அதாவது நாயோட நாய்க்குட்டி அதுதான் பப்னு சொல்கிறோம் கோட் பிக் ராட் இதில் நீங்கள் இஃப் யூர் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர் தென் கிவ் ஆல் த லெட்டர்ஸ் இன் ஸ்மால் லெட்டர் அண்ட் இங்கே நமக்கு ஆன்சர் கீ இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்குது ஸோ அதை அப்படியே பிக் பண்ணி இங்கே எழுதினா போதும் ஓகே யூ ஹாவ் டு ரைட் legibly கொஞ்சம் பேரோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஸோ அதை மாற்றுங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அதே ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வச்சுட்டு வரவே கூடாது ஸ்கூலுக்கு சரியா சரி இதில் இதில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க ஏன் கிளாஸ் பார்க்காம திடீர்னு சீக்கிரம் போட்டுடணும் அப்படின்றதுக்காகவா ஆ அப்படி போட சொல்லலை இப்போ நீங்கள் டூ த்ரீ டேஸ் கழித்து அனுப்புனா கூட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் டூ த்ரீ டேஸ் கழித்து அனுப்பாதீங்க நான் சொல்கிறேன் அது அவசரப்பட்டு பண்ணக்கூடாது வீடியோ திறந்து பார்த்து வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு அப்படியெல்லாம் பார்க்கணும் இதோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன என்னென்ன அனிமல்ஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன்னு சொல்லி கொடுத்தேன் ஒன் பன் ரன்ஸில் ஒன்பன் ரன்ஸ்ல எவ்வளவு அனிமல்ஸ் இருந்தது பிக் இருந்தது ராட் இருந்தது கோட் இருந்தது பப் இருந்தது ஃப்ராக் அண்ட் தென் ஃபாக்ஸ் த பிக் ரன்ஸ் டு கேட்ச் த பன் த ராட் ஆல்சோ ரன்ஸ் டு கேட்ச் த பன் த கோட் ஆல்சோ ரன்ஸ் டு கேட்ச் த பன் த பப் பப்பி வந்து ஜம்ப் பண்ணும் அதனால தான் இங்க எப்படி மாத்திரு மார்க் பண்ணியிருக்கோம் ஜம்ப்ஸ் வந்து பப்பி குதிக்கும் இல்லையா குதிச்சு அந்த பன்னை சாப்பிட முயற்சி பண்ணுது த பப் ஜம்ப்ஸ் டு கேட்ச் த பன் அதே மாதிரி ஃபிராக் ஹாப்ஸ் ஹாப்ஸ்னால் எப்படி தாவி தாவி இந்த ஹாப்ஸ் கட்சி விளையாடும் போது எப்படி நம்ம தாவி தாவி விளையாடுவோம் சிமிலர்லி ஸோ the frog hops to ஃப்ராக் the டு கேட்ச் த பன் அண்ட் ஃபைனலி த it ஜம்ப்ஸ் ஆன் இட் முதல்ல பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி அப்படியே சாப்பிட்டுடுறோம் இல்லையா ஸோ அந்த ஆக்ஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இது ஒன் மார்க் ஏதாவது டெஸ்ட்டுக்கு கேட்டால் எழுத தெரியணும்

ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லி ஃபாக்ஸ் ஹீட்ஸ் த பண் எஸ் கடைசியில தான் பண்ண வந்து சாப்பிடும் அப்படிதானே ஸோ அது எஸ் சோ இது எல்லாருமே கரெக்டா இருந்திருந்தீங்க வெரி குட் ஸோ இனி ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர்ல ஐ கேன் டூ அதுக்கு முன்னாடி அந்த இது இருந்தது லெட்டஸ்ட் மேக் அந்த ட்ரம் வெரி குட் நிறைய பிள்ளைங்க நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்மார்ட்டா உட்கார்ந்து மெனக்கெட்டு அந்த சாண்ட் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க வெரி குட் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க வெரி குட் நிறைய பேர் ரொம்ப டைம் கூட அடுத்த நாள் அனுப்பியிருந்தாங்க ஆன்சர் கீ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் என்ன சொல்லியிருந்தாங்க பிகாஸ் தே அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்களா அப்படியெல்லாம் சொன்ன பிள்ளைங்க இருக்கீங்க வெரி குட் கீப் இட் அப் ஸோ அந்த ட்ரம்மை ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் பேர் கலர் பண்ணியிருந்தீங்க கலரிங் இஸ் ஓகே நோ ப்ராப்ளம் புக் ரொம்ப ஸ்பாயில் ஆகாது பட் ஜஸ்ட் ஒரு சின்ன த்ரெட் வச்சாவது அந்த லைன்ஸை டெக்கரேட் பண்ணால் ஈவன் பெட்டராக இருக்கும் நீங்க மண்ணு தான் போடணும்ன்றது இல்ல சேண்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்றது இல்ல ஜஸ்ட் ஒரு நூல் வச்சு டெக்கரேட் பண்ணுங்க அது தட் பி பியூட்டிஃபுல் டு சி டிக் த கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த பிக்சர்ஸ் இது நான் சொல்லவே வேண்டாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பிக்சர் என்ன வாயிலா இல்ல இது ட்ரம் அண்ட் த செகண்ட் பிக்சர் இஸ் இட்ஸ் அ கிட்டார் நாட் அப்ளா தென் த தேர்ட் பிக்சர் இஸ் அம்ப்ஸ்லி இருக்கிறது ஷேக்கர்ஸ் வீணா கரெக்டா மார்க் பண்ணிருந்தீங்க வரல இனி இது இது கொஞ்சம் பேர் ஒரு டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ வந்து மார்க் பண்ணாம விட்டுருந்தீங்க பைக்கு என்னமா பைக் மேட்சிங் வேர்டு என்ன இருக்கு பை மை அப்படிதானே பையோட மேட்சிங் வேர்டு வந்து மை கரெக்ட் தானே ஸோ பை மை கூட அட்டாச் பண்ணுங்க அதே மாதிரி பைக்கு சிமிலரா சவுண்ட் இருக்கக்கூடியது ஹைக் அப்புறம் பைக்கு சிமிலர் சவுண்ட் இருக்கக்கூடியது என்ன பை டை அதே மாதிரி கைட்டுக்கு சிமிலர் சவுண்ட் இருக்கக்கூடியது கைட் சைட் அப்புறம் மைஸ் டைஸ் அதே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிட்டா போதும் ஜஸ்ட் அந்த வேர்ட் மட்டும் நீங்க அது மார்க் பண்ணியிருந்தவங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்க இது டூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அது ஐ டோன் நோ வைட் இன் டே டூ புரியலைன்னா கால் பண்ணி கேட்கலாம் சரியா ஏதாவது புரியலைன்னா கால் பண்ணி கேளுங்க பை மை Bike, hike, pie, die, kite, sight, mice, dice. Have you understood? answer Just check out Then fill in the blanks with he, she or it. பைக் பை டை நல்லா கவனிச்சிருந்தா நல்ல மாதிரி தெரியும் இது ஒரு பொண்ணு அதனால நம்ம எப்படி எழுதணும் ஷி எழுதணுமா he எழுதணுமா it எழுதணுமா தே எழுதணுமா ஷி அது ஒரு பொண்ணு அதே மாதிரி இது ஒரு பொருள் ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் cardboard பாக்ஸ் ஸோ ஹவு ஹவு should யூ சே அது ஹீ இஸ் box பாக்ஸ் சொல்லணுமா இல்லை அது ஒரு உயிர் இல்லாத பொருள் அப்படிதானே ஸோ இட் இட் தான் எழுதணும் இட் இஸ் a பாக்ஸ் அதே மாதிரி பேட் அது உயிர் இல்லாத பொருள்னு சொல்லிட்டு இட் ஹாஸ் அ பேட்டுன்னு எழுதி வச்சிடாதீங்க அந்த பையன் கையில பேட் இருக்கு அந்த பையனை தான் இண்டிகேட் பண்ணுது இந்த பிக்சர்ல அந்த கொடுத்துருக்கிற வாக்கியம் என்ன இண்டிகேட் பண்ணுது அந்த பேட் இல்லை அந்த பையனோட கையில ஒரு பேட் இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பையனை தான் குறிக்குது ஹி பேட் அடுத்தது அமீர் அமீர்ங்கிற பேரு பையனுக்கு தான் வைப்பாங்கல்ல கிவன் அமீர் அவன் பேர் அவன் அமீர் அவன் தான் அமீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தென் திஸ் இஸ் அ கேர்ள் அவன் போடணுமா ஷீ போடணுமா ஷீ தான் போடணும் ஸோ ஷீ ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் அதே மாதிரி கீழே நிக்கிறதும் ஒரு பாட்டு பாடிட்டு நிக்கிறதும் இட்ஸ் அ கேர்ள் ஸோ ஹீ போடணுமா ஷீ போடணுமா இட் போடணுமா ஷீ தான் போடணும் ஷீ சிங்ஸ் அ சாங் ஓகே வெரி ஈஸி தென் இதுல கொஞ்சம் பேருக்கு அந்த லிவ் இங்க பாருங்கம்மா ரீட் த வேர்ட்ஸ் லிவ் ஈட் ஃப்ளை போத் பிளே இதுதான் இருக்கு ஸோ அந்த போத் பிளே எல்லாம் ஒரு ஒரு இடங் ஒரு சில இடங்களில் போத் டிக் பண்ணியிருக்கீங்க ஒரு சில இடங்களில் டிக் பண்ணலை இப்போ போத் பிளேங்கிற வேர்ட் வர சாரி போத் பிளேன்னு சேர்ந்து வர இடத்துல மட்டும் நீங்கள் டிக் பண்ணக்கூடாது போத் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் டிக் பண்ணும் அதே மாதிரி பிளே ஃப்ளை ஈட் இது எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே யூ ஹாவ் டு டிக் புரிஞ்சுதா இந்த வேர்ட்ஸ் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் டிக் பண்ணணும் அதுதான் இந்த ஆக்டிவிட்டி அப்போ லிவ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது போத் ஈட் இருக்குது போத் ப்ளே இருக்குது போத் ஃப்ளை இருக்குது எல்லாமே அடுத்த அடுத்த சென்டென்சஸில் அப்படியே இருக்குது செகண்ட் சென்டென்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் ஸோ அதில் எல்லாத்துலேயும் போத் இருக்குன்னா எல்லாத்துலேயும் போத் டிக் பண்ணிக்கோங்க எங்கெங்கே போத்து இருக்கோ எல்லாம் டிக் பண்ணும் அது கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு தென் ரீட் அண்ட் கலர் இது இது வந்து என்ன நம்ம ரைமிங்காக வரக்கூடியது இல்லாமல் இருக்கக்கூடியது ரைமிங்கா இல்லாம ஆட்アー இருக்கக்கூடுது டாட் சவுண்ட் வரக்கூடுது for example, fly sky வந்து ஆட்க் கிடையாது fly sky ரெண்டுமே i i அந்த சவுண்ட்ல எண்ட் ஆகுது fly sky tie lie side tied my buy cry fry, fry. line fine my line, கரெக்ட் தானே எது எதுக்கு ஒரு வந்து ரைமிங் இல்ல shy

ஓகே ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேட் அந்த சவுண்டிங்ல difference இருக்கு ரைமிங்ல ஸோ அதை வந்து கவலர் பண்ணுங்க என்ன மாதிரி இப்படி சர்க்கிள் பண்ணி வச்சிடாதீங்க உள்ள shade பண்ணணும் ஓகே டீச்சருக்கு அப்படி ஷேட் பண்ணா நல்லா இருக்காது கரெக்டாக வாசிக்க முடியாது அதனால நான் இப்படி சும்மா சர்க்கிள் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தென் டைப் tape, இந்த இது இந்த பேரை பாருங்க டை ஒரு சவுண்ட்ல இருக்கு டேப் இன்னொரு சவுண்ட்ல இருக்கு ஸோ தட் இஸ் ஆல்சோ odd பேர் அடுத்தது நேம் டைட் தட் இஸ் ஆல்சோ ஆட் பேர் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கு ஒரு வேளை இப்படி இருந்தால் நீங்கள் எழுத தெரியணும் ஓகேமா ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குது தேர் ஆர் ஃபார்மேட்டில் போட்டு எழுதணும் இது மேக்ஸிமம் யாருக்குமே மிஸ்டேக்ஸ் வரல தேர் ஆர் த்ரீ ஆப்பிள்ஸ் தேர் ஆர் டூ பனானாஸ் தேர் ஆர் ஃபோர் ஆரஞ்சஸ் வெரி குட் இது எல்லாரும் மேக்ஸிமம் கரெக்டாக எழுதியிருந்தீங்க வெரி குட் தென் ஃபைவ் போல்ஸ் மேக்ஸிமம் நிறைய பிள்ளைங்க சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பேர் மட்டும் சொல்லாமல் இருந்தீங்க சரி இனி லேர்னிங் அவுட் கம்ஸ் அதுவும் கூட ஜஸ்ட் பார்த்துடலாம் இது நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு ஏன்னா நம்ம இந் இது வரைக்கும் உள்ள எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணி படித்தாச்சு ஸோ இப்போ நமக்கு தெரியும் இனி நேம் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ரீடிங் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல நேம் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும் எவ்வளோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ட்ராம்ஸ் படித்தோம் தென் கீபோர்ட் பற்றி மனிஸ் ட்ரம்மில் படித்தோம் தென் அதே மாதிரி ட்ரம்ப்பெட் ஃப்ளூட் உங்களுக்கு நிறைய நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிச்சுட்டே இருந்தோம் வயலின் படித்தோம் கிட்டார் படித்தோம் வீணா படித்தோம் இல்லை ஸோ மெனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம நோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படி தானே ஸோ இன்னும் அப்போ அந்த ஆப்பில் லைட்டாக ஷேட் பண்ணுங்கள் டோன்ட் ஷேட் வித்

அந்த ஃப்ரூட் எப்படி வருதுன்னா எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணோம் எந்த பாடத்தில் நம்ம அது படித்தோம் இப்போ மணி ட்ரம்மில் மணிக்கிட்ட மணி அம்மா கிட்ட ட்ரம் வாங்குறதுக்கு பைசா இல்லை ஆனால் மணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டிக்ஸ் வச்சு மணி அழகாக அந்த டேபிள்ஸில் இருந்த அந்த பாட்டில்ஸ் அண்ட் அந்த டிஃபன் பாக்ஸஸ் அண்ட் பாக்ஸஸ் வச்சு அழகாக மியூசிக் போட்டாங்க அப்புறம் அபுக்கு ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச் இருக்கு லீசாக்கு ஒரு ஸ்பெஷல் சேலண்ட் இருந்தது ஸோ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்குது அது நமக்கு இந்த இந்த யூனிட்ல படிக்க வரும்போது படிக்கும் பொழுது நல்லா தெரிய வந்தது அந்த மணிஸ் ட்ரம் அந்த லெசன் மூலமா நல்லா நமக்கு தெரிய வந்தது ஈவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா கூட அழகா வாசிக்க மணியால முடிஞ்சுது ஏன்னா மணிக்கதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சேலஞ்ச் இருந்தது புரிஞ்சுதா ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு இப்போ புரிய வருது இல்லையா ஸோ ஆல்ரெடி அந்த சாப்டர் படிச்சுட்டும் அண்ட் அதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸும் மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இது அந்த ஆப்லேயும் கலர் ஷேட் பண்ணிக்கோங்க ஓகே ஷேட் ப்ராப்பர்லி ஸ்கிரிபிள் தென் யூஸ் ஹீ ஷீ இட் இன் சென்டென்ஸ் அது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோ எங்க எங்க யூஸ் ஷீனா அவள் ஹீனா அவன் அது தேனா அவர்கள் அதாவது திருப்பி திருப்பி அந்த பேரை வந்து ரீட்ரீட் பண்ணாம ஃபார் எக்ஸாம்பிள் ராம் 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 சீதா சீதா சீதான்னு ஒரு பேசேஜ்ல திருப்பி திருப்பி அந்த பேர் வரும்போது அந்த பேரை திருப்பி திருப்பி இண்டிகேட் பண்ணாம அத ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த நவுனை அந்த நவுனை பெயர் சொல்ல ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த இதுக்காக தான் நம்ம ப்ரோனோன் ஃபார் எக்ஸாம்பிள் பையனா இருந்தா ஹி பொண்ணா இருந்தா ஷி திங்ஸ் ஆர் த இட் அப்படின்னு நம்ம ப்ரோ போடுறோம் இல்ல இல்லை அவர்கள் அப்படின்னு அந்த கேங் அப்படின்னு சொல்லும்போது த த என்ன சொல்ல த ஸ்டாம் ரைடர்ஸ் கேங் மேட் அ குட் கான்சர்ட் yesterday the ஸ்டாம் ரைடர்ஸ் were playing த சாங் from the மூவி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஸ்டாம் ரைடர்ஸ் கேங் ஸ்டாம் ரைடர்ஸ் கேங்னு அந்த கேங்கோட பேரை திருப்பி திருப்பி சொல்லாமல் தேன்னு சொல்லலாம் இல்லையா அவர்கள் அது அந்த அந்த நவுன் பெயர் சொல்லுக்கு பதிலாக ரீப்ளேஸ் தான் அந்த ப்ரோனவுன்ஸ் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆப்லயும் ஷேட் பண்ணிக்கோங்க இனி ரீட் சைட் வேர்ட்ஸ் ரீட் சைட் வேர்ட்ஸ்னா என்ன நம்ம இப்போ வேர்ட் பால் எக்ஸசைசஸ்ல பார்த்தோம் வேர்ட் பால்ல நிறைய வேர்ட்ஸ் இருந்தது லிப் ஹாப்பி நிறைய வேர்ட்ஸ் இருந்தது இல்லையா ஸோ லாஸ்ட் ஹேவ் அந்த பாட் காட் அப்படி நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் அந்த வேர்ட்ஸை பார்த்து ஒரு சென்டென்ஸ்லேயோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்லேயோ ஷபில் பண்ணி கொடுத்துருந்தாலும் அந்த வேர்ட் போலை பார்த்து நம்ம டிக் பண்ணவோ சர்க்கிள் பண்ணவோ நமக்கு தெரியும் அப்போ அந்த அந்த ஆப்லேயும் கல பண்ணிக்கோங்க அதான் ரீட் சைட் வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு நம்ம சென்டென்ஸில் ஒரு பெரிய சென்டென்ஸில் அந்த வார்த்தை இருந்தாலும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்க்கிள் பண்ண முடியும் அதனால் ரீடிங் சைட் வேர்ட் ஸோ அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஆன்சர் using there are இப்ப நம்ம பார்த்ததே ஒரு example தான் இல்ல there are two apples uh, three apples two bananas so அது அது அப்ப there are format இப்ப வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் there are two books in my bag அதுல there are two pencils in my box there are five books in my அஹ் uh, there there are five books on my table அப்படி எல்லாம் நமக்கு answer பண்ண தெரியும் இப்ப fill in the blanks மாதிரி கேட்டாலும் பண்ண தெரியும் இல்லையா so அதையும் கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரீட் ஃபோனிக் வேர்ட்ஸ் வாட் யூ மீன் பை ஃபோனிக் வேர்ட்ஸ் சேம் சவுண்டிங்கில் வரக்கூடிய சேம் ரைமிங் சவுண்ட்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ் ஃபோனிக் வேர்ட்ஸ் அது உங்களுக்கு இப்போ தெரியும் இப்போ மை பை ச ஹைக் ஹைக் பைக் தென் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இப்போ படித்தோம் இல்லையா ஸோ அந்த ரைமிங்கில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஃபோனிக் வேர்ட்ஸ் சேம் சவுண்டோட வரக்கூடிய கைட் சைட்

ஐஇஎஸ்என் பை die லை படிச்சிங்களா ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வாசிக்கிற தெரிஞ்சவங்க அந்த ஆப்பில் கல பண்ணுங்க தென் ரீட் தி ஸ்டோரி ஒன் Bun ரன்ஸ் ஒன் பன் ரன்ஸ் story இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதுவும் இப்போ இன்னைக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்கில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம படிக்கிறோம் அப்படி தானே ஸோ அதுதான் அப்போ அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் கலர்டாக இருக்குது ஸோ இனி ரிவிஷன் கிளாஸ் பார்க்கலாம் ஃபன் வித் மியூசிக் ரிவிஷன் யூனிட் ஒன் ரிவிஷன் ரிவிஷனுக்கான ஓரல் போர்ஷன் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிவிஷன் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு ஓரல் டெஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் டெஸ்ட்டும் இருக்குது ஓரல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு போர்ஷன் வரும் ஒக்காபுலரி ஒகாபுலரினா லெட்டஸ்ட் சே லுக் அண்ட் சே வேர்ட்ஸில் இந்த ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி நைனில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த எல்லா வேர்ட்ஸும் லைட் ஸ்பீக்கர் ட்ரம்ஸ் கிட்டார் Curtain, 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 don't say curtain. 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 okay, curtain, stage, tabla, mic, violin, trumpet, வீடியோல தெளிவா உட்காந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நான் தேர்ட்டி ஃபோர்ட்டி மினிட்ஸ் கிட்ட பாடம் எடுத்திருக்கேன் அது பார்க்காத பிள்ளைங்க அதை போய் ஃபாலோ பண்ணி இந்த ஓரல் டெஸ்ட் எனக்கு பக்காவாக வந்துடணும் யாருக்கும் மார்க் கம்மியாக கூடாது எல்லாரும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் இது திருப்பி திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி திருப்பி திருப்பி ப படிச்சு கொடுத்தது ஞாபகம் இருக்காதெல்லாம் இல்லை எல்லாம் மறந்துட்டீங்களா நான் சொன்னேன் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து தப்பு வருதோ அதை வந்து டிக் பண்ணி வச்சிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா ஓரல் டெஸ்ட்டுக்கு யாருமே கரெக்டேன் ட்ரம்ஸு அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது இது நான் வந்து காமெடிக்காக சொல்லல நீங்க சிரிக்கிறதுக்காகவும் சொல்லலை திருப்பி திருப்பி உங்களுக்கு கால் பண்ணியாக்கும் பாடம் எடுத்து கொடுத்தது புரிஞ்சுதா அதனால அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு டூ ஓரல் ஜஸ்ட் வெரி வெல் ஓகே இனி நெக்ஸ்ட் போர்ஷன் ஃபைவ் லிட்டில் பெல்ஸ் ஃபைவ் லிட்டில் பெல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபைவ் லிட்டில் பெல்ஸ் ஹேங்கிங் இன் ஃபர்ஸ்ட் ஒன் செட் the first one okay don't say first first bust, uh, bust. the first one said ring me slow the second one said ring me fast the third one said ring me soft the fourth one said ring me loud the fifth one said, said ரிங்ஸ் டு கேட் ஆல் அட்வான்ஸ் இனி ஃபர்ஸ்ட் தேர்ட் எல்லாம் சொல்றதை விட நிறைய பேருக்கு அந்த செட்டுங்கிறது வார்த்தை வரவே இல்லை சைடு செடு சாய்டு அப்படியெல்லாம் சொல்றீங்க அது சைடு ஒன்றும் இல்லை செட் சிம்பிளா செட் அப்படி நீங்கள் சேர்த்து வாசிச்சா போதும் சிம்பிள் இதோட தனி வீடியோ இருக்கு அதை போய் பாருங்க அது ஒரு தனி ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ இருக்கு தென் இனி அவ்வளவுதான் ஓரல் ட்ரெஸ்ட்டுக்கு அப்போ ஓரல் டெஸ்ட்டுக்கு எதெல்லாம்

காசு இல்ல money is mom did not have the money to buy the drum இது உங்க book ல இல்ல text ல இல்ல இந்த question answers you i have framed the questions and i have given you the answers okay what did malar play during the rehearsal malar vandu keyboard dhan vaasichaanga during rehearsal did the teacher like the sound of money's drum yes of course the teacher loved the sound of மணீஸ் drum அப்படி தானே ஸோ இன்னும் any இன்னும் ரெண்டு கொஷின்ஸ் தான் ஹூ ஃபாலோட் த பீட் ஆஃப் மனீஸ் மியூசிக் அபு மலர் அண்ட் லிஸா ஃபாலோட் த பீட் ஆஃப் மணீஸ் மியூசிக் வாட் டெட் த சில்ட்ரன் இன் த கிளாஸ் டூ ஹியரிங் த மியூசிக் த சில்ட்ரன் கிளாப் அண்ட் டான்ஸ் டு த மியூசிக் இது தனியாக நிறைய explain பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ பார்ட் டூ வீடியோ கொடுத்துருந்தேன் அது பார்க்காதவங்க போய் அது பாருங்கள் சரியா இனி டிக் த கரெக்ட் வேர்ட் அது இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம ஐ கேன் டூல பாத்தது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின் செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்ட் தேர்ட் இன்ஸ்ட்ருமென்ட் இஸ் ஷேக்கர்ஸ் இனி இந்த லெசன்ல அபு என்னம்மா வாசிச்சாங்க அபு என்ன வாசிச்சாங்க அபு இருக்கா அபு என்ன வாசிச்சாங்க மணி வாசிச்சது ட்ரம் அண்ட் அபு வாசிச்சது வயலின் மலர் வாசிச்சது மலர் பிளே மலர் வாஸ் பிளேயிங் கீபோர்ட் அண்ட் லீசா வாஸ் பிளேயிங் ஹேக்கர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து ஒன் வேர்டுக்கு வந்தால் எழுது தெரியணும் சரியா இனி லிசன் நம்ப த சீக்வன்ஸ் அது அந்த லெசனோட அந்த இதுபடி நம்ம சீக்வன்ஸ் பண்ணி ரீ அரேஞ்சிங் த சென்டென்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்டோரி அது மாதிரி பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு பிளே இந்த கன்சர்ட்னு டீச்சர் வந்து சொல்றாங்க செகண்ட் சென்டென்ஸ் வந்து மோம் கேன் யூ பைமி ட்ரம்னு வீட்டுக்கு போயிட்டு மணி அம்மா கிட்ட கேட்குறாங்க தேர்ட் ஐ ஒன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ் ஏன்னா பைசா இல்லைப்பா ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லை இல்லை மணி வந்து திருப்பி ஸ்கூ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் வந்து கேட்குறாங்க மணி ட்ரம் எங்கேப்பா நீ நல்லா ட்ரம் வாசிப்பேன்னு சொன்ன இல்லை ஸ்டிக் எங்கே ட்ரம்ஸ் எங்கன்னு கேட்டபோது என்கிட்ட ட்ரம்ஸ் இல்லை டீச்சர் ஸ்டிக் மட்டும்தான் இருக்குதுன்னு மணி சொன்னாங்க அது தேர்ட் பாயிண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் டீச்சர் லவ் த சவுண்ட் ஏன்னா மணி வாசிக்க ஆரம்பித்தான் வித் த பாக்ஸஸ் அரேஞ்ச் ஆன் த டேபிள் அண்ட் சம் டிஃபின் பாக்ஸஸ் எல்லாம் வச்சு அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் எவ்ரி ஒன் கிளாப்ஸ் அதுதான் சீக்வன்சிங் த ஸ்டோரி இனி லிசன் திங் அண்ட் சே இதில் மனிஸ் மோம் மதர் கேவ் ஹிம் ஸ்டிக்ஸ் அபு பிளேட் த வயலின் மணி யூஸ் பாக்ஸஸ் ஆஸ் ட்ரம்ஸ் கிளாஸ் டூ வாஸ் ரெடி ஃபார் த கான்சர்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீழே இருந்து நம்ம பிக் பண்ணி எழுதுகிறோம் வெரி சிம்பிள் வெரி ஈஸி இனி

எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா வந்திருக்கும் ஷீ லைக்ஸ் ஆப்பிள்ஸ் அது ஒரு பொண்ணு சோ ஷீ லைக்ஸ் ஆப்பிள்ஸ் இட் இஸ் a பாக்ஸ் இட் இஸ் a டால் ட்ரீ ஹீ ஹேஸ் அ பால் ஷீ இஸ் a டீச்சர் ஹி ஹேஸ் அ டாக் நாய் டாக் இருக்குன்னு சொல்லி உடனே இட் ஹேஸ் அ டாய்னு எழுது எழுதாதீங்க அந்த பையன்கிட்ட ஒரு நாய் இருக்கு அதே மாதிரி அந்த பையன்கிட்ட ஒரு பால் இருக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ் இந்த ரெண்டு சென்டென்ஸும் கவனமா யார அந்த மீன் பண்ணி அந்த டேஷ் போட்டிருக்கு அப்படின்றது யாரை குறிக்குது அந்த பாலையோ டாகையோ யாரு கிட்ட அது பாலோ டாகோ இருக்குன்றதுதான் குறிக்குது சோ அந்த டாக் எல்லாம் பார்த்த உடனே உயிர் இல்லாதது இல்ல வந்து அது ஆனிமல் குரூப்பை சேர்ந்ததுன்னு சொல்லி உடனே ஈட்டு போட்டு வைக்க கூடாது கரெக்டாக அந்த சென்டென்ஸ் நிறைய வாட்டி வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும் அண்ட் நான் எப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல வந்து கொடுத்திருந்தேன் இப்போ இந்த ஃபில் the மிஸ்ஸிங் letter உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஜஸ்ட் நீங்க பார்த்தா போதும் இந்த ஃபில் திளாங்க்ஸில் நான் எப்படி they இது மாதிரி நான் பிக்சர்ஸ் போட்டு தனியாக வேறு கொஷின்ஸ் உங்கள் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வராது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு கிவ் யோர் கிராமர் போர்ஷன்ஸ் ஆர் சம் தேர் ஆர் அந்த ஆர்ன்ற அந்த போர்ஷன் படித்தோம் இல்லையா அதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே நான் கேட்க மாட்டேன் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பேன் தனி கொஷின்ஸ் எடுத்து நான் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்பேன் இந்த மணி ஸ்ட்ரம் எல்லாம் அப்படி இல்லை மணி ஸ்ட்ரம்மோட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும் தெரியும் இல்லை ஆல்ரெடி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் இனி லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கிற அந்த தேர் ஆர் டூ பென்சில்ஸ் தேர் ஆர் த்ரீ ட்ரம்ஸ் தேர் ஆர் ஃபோர் பாய்ஸ் இதே மாதிரி ஒரு பிக்சர் பார்த்து தேர் ஆர் ஃபார்மேட்டில் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டால் எழுத தெரியணும் ரொம்ப ஈஸி தான் இனிமேல் தேர் ஆர் ஃபோர் பென்ஸ் இன்மை பேக்னு இதே மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டேஷ் 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 டேஷ்னு போட்டு தான் சொல்லுவேன் கேட்பேன் கொஷின்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் படத்தை பார்த்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும் புரிஞ்சுதா இதை மாதிரி தனி தனி கொஷின்ஸ் கேப்பேன் சோ ப்ராப்பரா இந்த போர்ஷன் நல்ல மாதிரி படிக்கணும் ஓகே தென் இனி சே பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைனில் இருக்கு இந்த சென்டென்சஸ் அந்த மெயின்லி பார்க்க வேண்டியது இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது எங்க நம்ம ஐ லாங் ஐ சவுண்ட் அது இதே சென்டென்ஸ் வரும்னு எதிர்பார்க்க கூடாது இதே சென்டென்ஸ் நான் கேட்க மாட்டேன் டிஃப்ரெண்ட் கொஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் நான் கேட்பேன் சோ

இப்போது உன்னும் வேண்டா, Y, IE, I dash -E, e and capital I. அதாவது நான்னும் சொல்லோலா, I. அதுவு long I sound தா. so, அந்த மாதிரி words எங்கங்க இருக்கு? அது நீங்க பார்த்து, you have to circle. Very, very simple and easy. Don't think it's tough. It's very simple. Then next one, one bun runs. அந்த lesson. அதாவது அந்த ஸ்டோரியை நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த அனிமல்ஸ் வந்தது எந்தெந்த அனிமல்ஸ் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து காமிச்சது அதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி இன்னைக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சது தான் உண்டு ஓகே ஸோ அதெல்லாம் நல்லா பாருங்கள் அந்த ஐ கேன் டூல மேட்ச்சிங் த ரைமிங் வேர்ட்ஸ் அதே மாதிரி இந்த ஃபி ஹீ ஹீ ஹிட் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் வித் தேர் ஆர் அந்த ஃபார்மேட் எல்லாம் நல்ல மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஓரல் டெஸ்ட்டும் இருக்கும் ரிட்டர்ன் டெஸ்ட்டும் இருக்கும் சேம் டே தான் ஓரல் டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட் ஃபைவ் லிட்டில் bells அது மட்டும் ஃபைவ் லிட்டில் பெல்ஸும் அந்த vocabulary நம்ம கொடுத்துருக்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒக்காபுலரி வேர்ட்ஸுக்கு உள்ளது மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் நல்ல மாதிரி வாசிச்சு பழகினது தான் மோஸ்ட்லி நிறைய பிள்ளைங்க போட்டிருந்தீங்க கொஞ்சம் பிள்ளைங்க தான் போடாமல் இருந்தீங்க ஸோ அவங்க எல்லாம் நல்ல மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஓரல் டெஸ்ட் கொஞ்சம் மார்க்ஸுக்கு இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் அது பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அது உங்களுக்கு தெரியும் எப்பவும் டெஸ்ட் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா எப்படி வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்ஸுக்குள்ள தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க ரெண்டும் சேர்த்து ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு டெஸ்ட் எழுதி ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இதை டேர்ம் டூங்கிறதுனால தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஓகே எல்லா கொஸ்டினும் புரிஞ்சு நல்ல மாதிரி தெரிஞ்சு கரெக்டாக படித்து எழுதுங்க மணிஸ் ட்ரம்ல இருக்கிற அந்த ஃபைவ் கொஷின் ஆன்சர்ஸும் படித்து எழுதுங்க காப்பி பண்ணி வச்சு எந்த யூஸும் இல்லமா காப்பி பண்ணாதீங்க தட் இஸ் வேஸ்ட் அண்ட் யூஸ்லெஸ் அண்ட் யூ ஓன்ட் கெட் தட் ஆப்ஷன் இன் ஸ்கூல் ஸ்கூல்ல பார்த்து எழுத முடியாது எக்ஸாமுக்கு ஸோ அந்த கேரக்டர் அப்படியே லீவ் அவுட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ரைட் இட் ஆன் யுர் ஓன் அண்ட் இந்த கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் டூ இட் பை யோர் செல்ஃப் டோன்ட் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் யுவர் பேரெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டூ இட் பை யுர் செல்ஃப் அண்ட் யூனிட் ஒன் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே இருக்கும் டைமிங் நைன் தேர்ட்டி டூ லெவன் தேர்ட்டி தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு டுவெல் பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்கேன் என ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு கொஷின் பேப்பர்ங்கிறதுனால டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் டைமிங் இருக்கு நைன் நைன் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் அண்ட் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணணும் யாரும் அட்டெண்ட் இருக்க கூடாது டெஃபினட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப் கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணி ஆகணும் இனி ஜஸ்ட் ஒன் மோர் யூனிட் லெஃப்ட் ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் இந்த ரூல் ஷீட்ஸில் நல்ல லெஜிபிளா நிறுத்தி நிதானமா டைமிங் நிறைய இருக்கும் நிறுத்தி நிதானமா அழகா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம மெயின் திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அழகா நிறுத்தி எழுதணும் பேர் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க மேலே உங்கள் ஒர்க் ஷீட்ஸோட மேல அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட்ஸ் மேல உங்களோட பேரு டிவிஷன் செகண்ட் ஏஆ செகண்ட் பிஆ அப்படிங்கறது எழுதணும் ஏன்னா குரூப்பில் நீங்க பப்ளிஷ் பண்ண முடியாது யூ ஹாவ் டு சென்ட் இட் டு மை பர்ஸ்னல் வாட்ஸ்அப் நம்பர் யூ ஆல் நோ தேட் அமரை வில் பி பிளாக்ட் ஆஸ் இட்ஸ் அ டெஸ்ட் as it's the exam your group will be blocked you have to send it to my personal whatsapp number and that time frame is very important timing is from நைன் 30 a.m டு டுவெல் p.m அதுக்கு ரொம்ப பின்னாடி டுவெல் தேர்ட்டிக்கு அனுப்புறது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அனுப்புறது அண்ட் டோன்ட் ஆஸ்க் சில்லி ரீசன்ஸ் வேலிடான ரீசன்ஸ் இருந்தால் கால் பண்ணி சொல்லலாம் ஒழிய the silly reasons kaga i won't consider term one la nareya consideration pannitai but don't ask for silly reasons this is an exam school la erinda chinna chinna reason soli exam ku permission pe la. do this is like your school only all your procedures have to be followed whatever the marks we are giving in your scholarship the percentage what we are giving in your scholarship ஆர் த மார்க்ஸ் வாட் பி சென்ட் டு த ஆஃபீஸஸ் டி பிஓ ஆஃபீஸஸ்க்கு எல்லாம் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய மார்க் ஷீட்ஸ் தட் இஸ் ஆல் கோயிங் ஆன் அதனால கண்டிப்பா நீங்க இந்த டெஸ்ட்டை சீரியஸா உட்காந்து படிச்சு எழுதுங்க ஓகே செகண்ட் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கிளாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஐ எக்ஸ்பெக்ட் மோஸ்ட்லி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அட்டெண்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர் this was some lengthy revision class but I had to repeat all திஸ் procedures. இது மறந்துருப்புக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ up பண்ணி உங்களோட எக்ஸாம் நல்லபடியாக நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் And take care.